वेलकम स्टूडेंट्स प्लस टू केमिस्ट्री लेवन यूनिट हाइड्रॉक्सी कंपोनेंट ईथर पातीटर ईथर टापिक पातीटरिया नाम इधर नम्बर एलिफेटिक ईथर केमिकल प्रॉपर्टी पातम नव दिस वीडियो लर्न अबउट अरोमेटिक ईथर अरोमेटिक ईथर नम्बर एलक्ट्रोफिलिक सब्स्टिट्यूशन रिएक्शन अडियो पाकपर लेट अस टेक द एग्जांपल्स फॉर अरोमेटिक ईथर अनिसोल इलिया इंदा अनिसोल ले रुक कुड़िये अल्काक्साइड ग्रुप अबडीना OR इंदा R अबडींगिरुदु एन्ना अबडी पाथींगना ओरु अरोमेटिक C6H5 ओरु बेंजीन अदा फीनॉक्साइड अबडी सोल्लला इंदा अल्काक्साइड OR इदु इरुक्किरदाल ई मीन OCH3 अरोमेटिक ग्रूप सारी अलिफाटिक ग्रूप इत अलिफाटिक ग्रूप ये अब और बेंजीन C6H5 ग्रूप पता नाम पाकपर अूप अभी आर्थो पैरा डायरेक्टिंग ग्रूप OR OR अभी अब आर्थो पैरा डायरेक्टिंग ग्रूप as well as activating group इलिया अब और बेंजीन ले इंदा OR इरुंदुच्चु अप्पडिनु सोन्ना इंदा OR दा और डायरेक्टर मारि इरुंदुक्किट्टु वरकूडिय कंपाउंड्स एन्ना पण्ण ओरु आर्थो पोजिशनुम पैरा पोजिशनुम पोवांग अप्पडिनु डायरेक्ट पण्णि विडुरार यार इंदा OR अदनाल नाम एन्नन्नु सोल्रोम अद आर्थो पैरा डायरेक्टिंग ग्रूप अप्पडिनु सोल्रोम सरि इंगे हालोजनेशन्स द हालोजनेशन्स ऑफ अनिसोल अनिसोल ले नाम हालोजन कोंडु पोय सेक्क पोरोम हालोजन अप्पडिंगिरदु यार यार அந்த ஹாலஜன் ஃபேமிலில இருக்கக்கூடிய ஃப்ளூரின் குளோரின் ப்ரோமின் அயோடின் இருக்கார் இல்லையா ஸோ இவங்கள தான் நம்ம ஹாலஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதை ஹாலைட்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம் இதை சிம்பிளில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எக்ஸ் சிம்பிளில் சொல்லணும் அப்படின்னா இந்த ஹாலைட்ஸ் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அனிசோலில் கொண்டு போயிட்டு சேரணும் அப்படி சேரணும் அப்படின்னா அங்கே ஒரு சிக்ஸ் பொசிஷன் இருக்குது அந்த சிக்ஸ் பொசிஷனில் ரெண்டு பொசிஷன் ஆர்த்தோ பொசிஷன் இருக்குது ரெண்டு பொசிஷன் மெட்டா பொசிஷன் இருக்குது ஒரு பொசிஷன் ரெண்டு பொசிஷன் பேரா பொசிஷன் இருக்குது இதில் ஆர்த்தோவில் போய் சேரணுமா பேராவில் போய் சேரணுமா அப்படின்றத டிசைட் பண்ணுறது யார்னா இந்த OR தான் அனிசோலில் இருக்கக்கூடிய OR இந்த மீத்தாக்சி குரூப் தான் என்ன பண்ணுறாரு இதில் டிசைட் பண்ணுறாரு இங்கே தான் அதை நம்ம பார்க்க போகிறோம் ஹாலஜனேஷன்ஸ் அதாவது ஹாலஜனை கொண்டு போயிட்டு அனிசோலில் சேர்க்க போகிறோம் இந்த அனிசோல் அண்டர்கோஸ் ப்ரோமினேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோமினேஷன்ஸ் ப்ரோமின் ஒன் ஆஃப் தி ஹாலைட்ஸ் இல்லையா த ப்ரோமின் இன் அசிட்டிக் ஆசிட்ஸ் அதாவது அசிட்டிக் ஆசிட்ஸுடைய முன்னிலையில் நம்ம ப்ரோமினை கொண்டு போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அனிசோலில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படி அனிசோலில் சேர்த்தோம் அப்படின்னா இதான் நம்ம இதை கன்சிடர் பண்ணுறோம் OR ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் இதை ரெண்டுத்தையும் ஆர்த்தோ பொசிஷன் சொல்கிறோம் இந்த ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் பேரா பொசிஷன்லேயும் ஹைட்ரஜன் இருக்கும் இப்போ ஆர்த்தோ பொசிஷன்லேயும் பேரா பொசிஷன் தான் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த BR எப்படி பிரிக்கலாம் BR BR இந்த BR மைனஸாக பிரிக்கலாம் இது BR ப்ளஸ்ஸாக பிரிக்கலாம் இந்த H ப்ளஸ்ஸை நான் வெளில எடுத்துட்டு தான் இந்த H ப்ளஸ்ஸும் BR மைனஸும் சேர்ந்து H BR வெளில போயிடும் இந்த BR ப்ளஸ் வந்து இந்த பாண்டை என்ன பண்ணுறாரு அட்ராக்ட் பண்ணிக்கிறார் அப்படி அட்ராக்ட் பண்ணார்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது பாருங்கள் ஆர்த்தோ பொசிஷனில் ப்ரோமின் இருக்குது ஆர்த்தோ ப்ரோமோ அனிசோல் அது பேர் ஆர்த்தோ ப்ரோமோ அனிசோல் சிமிலர்லி இங்கே பேரா பொசிஷனில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக என்ன பண்ணுற ப்ரோமினை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படி சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் பேரா ப்ரோமோ அனிசோல் இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது அடுத்து நைட்ரேஷன்ஸ் நைட்ரேஷன்ஸ் பாருங்கள் நைட்ரேஷனில் நம்ம என்ன செய்ய போகிறோம் பாருங்கள் அனிசோலில் தான் நம்ம நைட்ரேஷன் பண்ண போகிறோம் அந்த நைட்ரேஷன்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே H2SO4 HNO3 கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணுறோம் இதை என்னன்னு சொல்கிறோம் நைட்ரேட்டிங் மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நைட்ரேட்டிங் மிக்சரை போட்டு நம்ம நல்லா ஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டியூ டு ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் NO2+ இதை ஃபார்ம் பண்ணும் இல்லையா இங்கே பாருங்கள் HSO அதாவது இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் HOSO3 H அப்படின்னு பிரிக்கலாம் OH SO3 H அப்படின்னு பிரிக்கலாம் இல்லையா ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த சல்ஃபூரிக் ஆசிட்டும் நைட்ரிக் ஆசிட் எப்படி பிரிக்கலாம் பாருங்கள் OH NO2 இந்த OH-NO2+ பிரிக்கலாம் இல்லையா இங்கே HSO4 வச்சுங்க HSO4 வச்சுங்களேன் இங்கே இந்த ப்ரோட்டான்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது கூட H2O காம்பவுண்ட்ஸாக நமக்கு எலிமினேட் ஆகிட்டு இங்கே
NO2-வை ஃபார்ம் பண்ணும். இந்த NO2 தான் என்ன பண்ணும், இங்கே கொண்டு போயிட்டு அனிசோலில் கொண்டு போய் சேருவார். அப்படி சேர்ந்தார் அப்படின்னா அனிசோலில் ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், பேரா பொசிஷனில் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இங்கே ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த ஹெச் ப்ளஸ் மறுபடியும் போயிட்டு என்ன பண்ணும், H2SO4-ஐ உண்டு பண்ணிவிடும். இந்த கேட்டலிஸ்ட் ஆக்டர்ஸ் கேட்டலிஸ்டாக அங்கே இருப்பார். இந்த பாண்ட் என்ன பண்ணால் இந்த NO2 ப்ளஸ் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணிப்பார். அப்படி அட்ராக்ட் பண்ணிக்கிட்டாருன்னா இங்கே ஆர்த்தோ பொசிஷனில் NO2 வந்துடும். நமக்கு ப்ராடக்ட் என்னக்குனா ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல் அப்படின்னு கிடைக்கும். சிம்லர்லி இங்கே பேரா பொசிஷனில் ஹெச் ப்ளஸ்ஸை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த NO2 ப்ளஸ் என்ன பண்ணும், இங்கே போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகிடுவார். நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், பேரா நைட்ரோ அனிசோல். அப்போ இந்த பேரா பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் தான் என்னது, மேஜர் ப்ராடக்ட். மேஜர் ப்ராடக்ட்னால் அதிக அளவு நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட், அதாவது ஹை பர்சன்டேஜில் நமக்கு அந்த ப்ராடக்ட் தான் கிடைக்கும். அதேமாதிரி மேலே பார்த்திங்கன்னா ஆர்த்தோ ப்ரோமோ அனிசோலை விட பேரா ப்ரோமோ அனிசோல் தான் என்னது, நமக்கு மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும் இல்லையா, மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதால ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ், அதாவது கோளிடை விளைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டெரிக் எஃபெக்ட் இருக்கும். அதனால் என்ன பண்ணாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட்ஸை உண்டு பண்ணுறதுல கொஞ்சம் சிரமப்படும். அதனால் லோ பர்சன்டேஜ் தான் கிடைக்கும். இது வந்து இது பாருங்கள், இது 180 டிகிரியில் இருக்குது இல்லையா, இந்த ப்ராடக்ட் மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும். இப்போ நாம் மெக்கானிசம் பார்க்க போகிறோம். இந்த மெக்கானிசம் என்ன சொல்லுது அப்படின்னா பாருங்கள், அனிசோல நான் இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன், CH3 இருக்கு இல்லையா. இங்கே பாருங்கள் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஃபீனாக்சைட் அப்படின்னு பிரிக்கலாம். இந்த பாண்டு இப்படி உள்ளே வந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த பாண்டு மேலே போவார். இங்கே என்ன பண்ணும், T2 சிம்லர்லி இங்கே மைனஸ் இருக்கும், இங்கே டபுள் பாண்ட் ஆகிடுவார் இல்லையா, ப்ளஸ்ன்னு இருக்கும், CH3 இப்படி இருப்பார் பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு என்னது, பாண்டை கிரியேட் பண்ணுது. ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறார். அப்போ NO2 என்ன பண்ணோம், NO2 ப்ளஸ்ஸை போயிட்டு இந்த பாண்டு பண்ணோம் அட்ராக்ட் பண்ணும். NO2 ப்ளஸ்ஸை இந்த பாண்டு போயிட்டு அட்ராக்ட் பண்ணி தன் பக்கம் இழுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த ஹெச் ப்ளஸ்ன்னு ஆகிடும், வெளில வந்துடுவார். இந்த ஹெச் ப்ளஸ் என்ன பண்ணிட்டா வெளில வந்துடுவார். வெளில வந்துட்டார் தான் மறுபடியும் அதுவும் ஃபார்ம் பண்ணிட்டு பிறகு இந்த பாண்டு மறுபடியும் உள்ளே வந்துடும், ஃபர்தராக அப்படி போயிடுவார். அப்போ சிம்லர்லி நமக்கு என்னது, பாண்டு உள்ளே வந்துடுறாரு பழையபடியாக, இங்கே அனிசோல் உண்டாயிடுச்சு. நமக்கு என்னது, இந்த பாண்டு என்ன பண்ணுது, ஒரு NO2 குரூப்பை அட்ராக்ட் பண்ணிக்கிறார். சிம்லர்லி அதே மாதிரி என்ன பண்ணுறாரா, இங்கே வந்துடுறாரு இல்லையா, இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இந்த பாண்டு இங்கே உள்ளே வந்துட்டார்னா இங்கே இந்த பாண்டு என்ன பண்ணுவோம், இந்த கார்பன் தலைமையில் வரும். சிம்லர்லி இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே வந்துடுவார், இங்கே CH3 இப்படி வரும். அப்போ இங்கே NO2 ஃபார்ம் பண்ணோம், இங்கே சப்ஸ்டியூட்டாக என்ன ஆகிடுவார், பழையபடியாக அந்த பாண்டை உள்ளே போய்டார். மாற்றி போயிட்டு தான் பண்ணோம். இது வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிசோனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உடனிசை ஏற்பட்டு இந்த இடத்துல ஒரு போலார் ரீஜன்ஸை உருவாக்கும். இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் NO2-வை தம் பக்கம் பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுவார். அப்படி அட்ராக்ட் பண்ணார் அப்படின்னு சொன்னால் நமக்கு அனிசோல், அதாவது பேரா நைட்ரோ அனிசோல்ஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்து அதே மாதிரி தான் இங்கே நைட்ரேஷன்ஸ்லேயும் அதே மாதிரி தான், நைட்ரேஷன்ஸ்லேயும் நம்ம மேலே என்ன கான்செப்ட் பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான் கிடைக்கும். ஆர்த்தோ பொசிஷனில் நமக்கு ஒரு என்னது, ஒரு போலாரிஜன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பேரா பொசிஷனில் ஒரு போலாரிஜன்ஸ் கிடைக்கும். இங்கே என்ன பண்ணுறோம், ப்ரோமினேஷன்ஸையும் நைட்ரேஷன்ஸையும் என்னது, நமக்கு சிம்லர் கான்செப்ட் தான் இல்லையா. இங்கே நம்ம இங்கே NO2 போட்டோம் இல்லையா, இந்த NO2க்கு பதிலாக என்ன பண்ணலாம், பிஆரை நம்ம பிஆர், இந்த பிஆர் பாருங்கள், இந்த பிஆர் அங்கே போயிடுச்சுன்னா பிஆர் மைனஸாக வந்துடுவார், ரிமைனிங் பிஆர் ப்ளஸ்ன்னு இருக்கும். இப்போ இங்கே NO2 ப்ளஸ் போட்டோம் இல்லையா, அதுக்கு பதிலாக சிம்லர்லி பிஆர் ப்ளஸ். இப்போ NO2-வை அட்ராக்ட் பண்ண மாதிரி என்ன பண்ணும், பிஆர் அட்ராக்ட் பண்ணால் ப்ரோமினேஷன், NO2-வை அட்ராக்ட் பண்ணிட்டால் என்னது, நைட்ரேஷன்ஸ், அவ்வளோதான் இல்லையா. உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், அனிசோலில் நம்ம ப்ரோமினேஷன் பண்ணியிருக்கோம், நைட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. கிளியராக புரிஞ்சிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எவ்வளோ போகுது.